வணக்கம், வெல்கம் டு கத்தி ஜாஸ் பேஷன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு எல்லாம் கலந்து ஒரு பிளாக் மாதிரி. அண்ட் வாங்க இப்போ நம்ம வெளியில் போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி டபுள் மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு மாஸ்க் இப்படி போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ப்ளூ மாஸ்க் இருக்குல்ல, இதை வந்து மேலே போட்டுக்கணும். எப்படி அப்படின்னா, நான் எப்படி போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக ஒரு ஊக்கை வச்சுட்டு அந்த ஊக்கை வந்து இந்த மாதிரி அந்த மாஸ்கை வந்து மாட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த ஊக்கை வந்து பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிடணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இங்கே வெளில எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கிராம் இருக்குல்ல, ஒரு 2-3 கிராம் வந்து வாய்க்குள்ளே போட்டுடணுமா, 2 கிராம்பு அப்படின்னு வாய்க்குள்ளே போட்டுட்டு அதை ஜஸ்ட் அதை வாயிலே இருக்கணும், மென்னு முழுங்கிறலாம் கூடாது, அது வாயிலே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இருந்துச்சுன்னா நமக்கு எதுவும் நம்மளால் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருந்துக்க முடியும். அண்ட் இப்படி தான் வாங்க போகலாம் வெளியில். ஃபஸ்ட்டு நான் காலையில் வந்து வெளியில் போனேன். ஃபஸ்ட்டு காலையில் வந்து தம்பியோடு போனேன். தம்பியோடு போய் சில பொருட்கள்லாம் வாங்கணும், அதுக்காண்டி போனேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் போயிருந்தேன். அண்ட் அங்கே வந்து என்ன பொருள்லாம் வாங்கினேன் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறோம், ஆரி கிளாஸ் எப்படி பண்ண ஆரி வந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி ஆரி திங்ஸ்லாம் வாங்கினேன். அதோடய கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமு அண்டு 2 மெஹந்தி வாங்கினேன். அப்புறமாட்டி ஜரி த்ரெட்டு அந்த மாதிரி நூல் கட்டரு இதெல்லாம் பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ஆரி வந்து கற்றுக்கலாம், வீட்டில் தானே இருக்க போகிறோம். அப்புறமாட்டி த்ரெட்டு வாங்கினோம், எம்பிராய்டரி த்ரெட்டு, அப்புறமாட்டி ஊசி இதெல்லாம் வாங்கிட்டு சுகர் பீட்ஸு எலாஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமாட்டி நான் என்னோடய ஈத் விலாகில் மருதாணி போட்டேன்ல, அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் மருதாணி போடுறதை காமிச்சிருக்கலாம் அப்படின்னு கே சொன்னீங்க. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைன் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் நான் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது மருதாணியில், நார்மலாக நான் போடுவேன். ஸோ உங்களுக்காண்டி நான் மருதாணி போட்டு காமிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி போடுறேன் இந்த டிசைன்ஸை. அண்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு நல்லா கொஞ்சம் வந்துச்சு, அப்புறம் போக போக வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை வச்சு போடுறதுக்கு, இந்த மாதிரி வச்சு போடுறதுக்கு. அப்புறமாட்டி எப்படியோ ஒரு மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், நீங்கள் என்னோடய ஈத் பிளாக்ல வந்து ஸ்டார்டிங் மட்டும் காமிச்சிருப்பேன். அந்த ஸ்டார்டிங்கை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் மெஹந்தி போடுறதையும் காமிச்சிருக்கலாம், டிசைன் பார்த்துருப்போம் அப்படின்னு. அதனால் உங்களுக்காக இந்த இன்னும் என்னோடய ஈத் பிளாக் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த ஐ பார் லிங்க் தரேன்.
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போடுறது. இந்த மருதாணி ரொம்ப டைட்டாக இருந்ததுனால அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கடுத்து நான் வீடியோவே எடுக்கலை. சரி நம்ம ஏதாவது போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். அண்ட் இப்போ தான் இதோட அவுட்லுக் இருக்குது. அப்புறம் லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. லாக்டவுன் வேறு போட்டுருவாங்க, நமக்கு இனிமேல் கடைலாம் ஓப்பனில் இருக்காதுன்றதுக்காண்டி நாங்களும் வாங்கிட்டோம். சாப்பிட்டு எல்லோரும் லன்ச் சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி இந்த மெஹந்தி செவக்கிற மாதிரியே இல்லாதனால நான் ஆங்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அந்த இதுக்கு வந்து நல்லா செவக்கும். அப்புறமாட்டி இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, கிராம்பு இருக்குல்ல, அந்த கிராம்பு ஒரு சட்டியில் போட்டு அதை வந்து அதுலேருந்து வரும்ல புகை மாதிரியே புகை வரும்ல, அதை வந்து கையில் காமிச்சோம் அப்படின்னா நல்லா செவக்கும், ஸ்டெயின் வந்து நல்லா வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் அம்மா தம்பி எல்லாருமே ஷாப்பிங் பண்ணோம். அப்புறமாட்டி அங்கே வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்புறமாட்டி லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கிடுவோம், அப்புறம் பொருட்கள் இல்லாட்டி ரொம்ப சிரமமாக இருமேன்ட்டு வாங்கிட்டு அப்புறமாட்டி நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வாங்கின பொருட்கள். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னது இது பிங்க் கலரில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து கேரம் போர்ட் பவுடரு. ஆக்சுவலி கேரம் போர்ட் பவுடர் வந்து இப்போ ரொம்ப அவசியமாக ஆகுது, அதனால் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு பாயாசம், செவ்வரிசி பாயாசம் இருக்குல்ல, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரெசிபியும் இந்த வ்ளாகில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அந்த செவ்வரிசியை வந்து நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை வந்து அந்த குக்கரில் போட்டுடணும். இது வந்து மாவு செவ்வரிசி. அப்புறமாட்டி அந்த தண்ணியில் போட்டக்கப்புறமாட்டி குக்கரில் போட்டக்கப்புறமாட்டி கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டு அப்புறமாட்டி கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு போட்டுட்டு அதை வந்து குக்கர் வந்து மூடிடணும். மூடிக்கிட்டு அதை வந்து விசில் போட்டு வச்சிடணும். அதை வந்து ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறமாட்டி சைடில் வந்து பாலை வந்து காய்ச்சிடணும். பாலை காய்ச்சினதுக்கப்புறமாட்டி அந்த பாலை வந்து அந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசியில் ஜவ்வரிசிலாம் போட்டு பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த பாலை வந்து ஊற்றிடணும். எவ்வளோ பால்னால் ஒரு லிட்டர் பால். ஜவ்வரிசி வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரை கிலோ எடுத்துருக்கோம். அரை கிலோ ஜவ்வரிசிக்கு வந்து ஒரு லிட்டர் பால், அப்புறமாட்டி ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு, அப்புறமாட்டி பாசி பருப்பு, அப்புறமாட்டி சேமியா எடுத்திருக்கேன். சேமியா வந்து எடுத்துருக்கோம் ஒரு பாக்கெட்டு. அந்த சேமியா அப்புறம் ஏலக்காய் அதை வந்து கடைசியில் தான் போடணும். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துடணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமாட்டி நம்ம சேமியாவோ உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த சேமியாவை அந்த பாலில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறமாட்டி கொஞ்சம் நேரம் கழித்து சீனி ஆட் பண்ணோம். அப்புறம் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஏலக்காய் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு போடணும். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கு. அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பாயசத்தில் வந்து போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமாட்டி சீனி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏன்னா கிஷ்மிஷ் இந்த மாதிரி நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நெய்யில் வந்து வறுத்திக்கலாம். நெய்யில் வறுத்ததுக்கப்புறமாட்டி அதை வந்து திருப்பி அதில் அந்த பாயசத்தில் வந்து அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இது இப்படி தான் இருக்கும். அப்போ அப்புறமாட்டி இதை வந்து எனக்கு வந்து சூடாக குடிக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் எனக்கு குடிக்கிறது பிடிக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமாட்டி நமக்கு தேவையான அளவுக்கு சீனி போட்டணும். அண்ட் இந்த ப்ளாகில் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் சொன்ன மாதிரி கேரம் போர்ட் பவுடர் வாங்கினோம்ல, அதுதான் அந்த கேரம் போர்டு விளாண்ட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளாகவே விளாண்டுட்டு தான் இருக்கிறோம். அண்ட் ப்ளாக் போடுறதுனால சரி இதையும் ஒரு கிளிம்ஸ் காட்டலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன்.
எப்போதுமே கேரம் போர்டில் எங்களுக்குள்ளே என்ன போட்டி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் விளையாடுறா அப்படின்றது தான். இப்போ ஃபஸ்ட்டு யார் மைனஸ் போட்டாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு காயின் அடிக்கணும் அப்படின்றது. இப்போ என் தம்பி தான் அடிச்சிட்டான் காயினை. ஆனால் அதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னா பாருங்களேன். ஆகவே இல்லை, ஸ்டைகர் அப்படியே பறந்து போய் விழுந்துருச்சு. சரியான காமெடியாக இருந்துச்சு. அப்புறமேட்டி எப்போதும் போல் நாங்கள் யார் யார் விளாண்டோம்னா, நானும் அம்மா தம்பி முட்டை விளாண்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் விளாண்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டி நைட் ஆகிடுச்சு, எல்லோரும் கூட தூங்க போயிட்டோம். அப்புறமேட்டி இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.